வணக்கம். ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணனின் எத்தனை கோடி இன்பம் இலக்கிய திறனாய்வு. குழந்தை தொழிலை ஒழிச்சிட்டோம், இல்லை ஒழிக்கணுங்கிறதுக்கான மும்முரமான முனைப்பில் இருக்கும் குழந்தை தொழிலாளர்களெல்லாம். மீண்டும் அவங்களுடைய குழந்தை பருவத்தையே அவர்கள் வாழணும், அந்த பருவத்தை கடந்து தான் அவங்க போகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது, வீட்டில் சின்ன சின்ன பெண் குழந்தைகள் வறுமையின் காரணமாக தாய் தகப்பன் கொண்டு வந்து விட வீடுகளில் சின்ன எடுபடி வேலைகளில் இருப்பாங்க. ரொம்ப கடுமையான வேலைகள் அவங்களுக்கு இருக்காது, ஆனால் இந்த வீட்டில் வளர்கிற மற்ற குழந்தைகளோடு இந்த குழந்தைகளும் இருக்கும். வயிறார சாப்பாடு கிடைக்கும். நல்ல வீடுகளில் கொண்டு போய் விடப்பட்ட குழந்தைகளாக இருந்தால் வஞ்சனை இல்லாமல் சாப்பாடு கிடைக்கும். அந்த சின்ன வயதில் அந்த குட்டி வயிற்றுக்கு போதுங்கிறத தாண்டியும் சாப்பாடு இருக்கும். அந்த தட்டில் போட்டு அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க தாயோ தகப்பனோ அந்த உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. வறுமையின் காரணமாக குழந்தைகளை கொண்டு வந்து இப்படி விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த குழந்தைகளுடைய தாயோ தகப்பனோ வந்து அந்த தகப்பனுக்கோ தாய்க்கோ வீட்டுக்கு வெளியில் தனக்கு கொடுத்த உணவினுடைய மிச்சத்தையும் கொடுத்துட்டு அவங்க வயிற்றினுடைய பசியும் ஆற்றக்கூடிய மாதிரி பெரிய குடும்பங்களில் குழந்தைகள் வேலைக்கு போகிறதும் உண்டு. கவிதையில் நமக்கு மிகவும் பரிச்சயமான கல்யாண்ஜிங்கிற பேர்லேயும், சிறுகதைகளில் வண்ணதாசன் அப்படிங்கிற பேர்லேயும் நமக்கு மிக நெருக்கமான, அறிமுகமான, இணக்கமான, இலகிய பதத்தில் எழுதக்கூடிய படைப்பாளரான வண்ணதாசனை பற்றி தான் இந்த கதை. அவருடையது தான் இந்த கதை நிலை அப்படின்னு. அவருடைய கதைகளை தீவிரமாக ரசிக்கக்கூடிய வாசகர்கள், வாசிப்பு அனுபவத்திலேயே மெய்மறந்து போகக்கூடிய நபர்கள் இவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக சுட்டி காட்டணும்னு ஒரு கதையில் அவங்களுடைய விரலை கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னா நிலையில் கண்டிப்பாக அந்த விரல்கள் நிலைத்து நிற்கும். அவ்வளவு அழகான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறார் வண்ணதாசன். வண்ணதாசன் அவருடைய படைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? அவருடைய பேரன்பு பெருங்கருணை. இந்த பேரன்பும் பெருங்கருணையும் வார்த்தைகள் வழியாக வழிந்தோடி நம்மளுடைய மனதுக்குள்ளே பாய்ந்து போகும்பொழுது என்ன உணர்வுன்னு நமக்கு சொல்ல முடியாது. மறுபடியும் அவர் மாதிரியே, அவருடைய வார்த்தைகள் மாதிரி தீயில் விழுந்த மெழுகு மாதிரி அப்படியே பாகு நிலைக்கு நாமளும் வந்துடும். இலகி இலகி பதம் இலகி நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் கரைந்து காணாமல் போகிற மாதிரி இருக்கும். சின்ன ஒரு கடினமான வார்த்தை யார்கிட்டையாவது நம்ம பேசியிருந்தால் கூட அதற்காக பெரும் குற்றம் மாதிரி நம்ம வருத்தப்படுற சூழலுக்கு அவருடைய எழுத்து நம்மளை கொண்டு போகும். அவருடைய மிகப்பெரிய பலமே இந்த மென்மை தான். மென்மையை ஒரு பலமாக கொண்டு ஒரு நபரால் எழுத முடியும்னா நிலைங்கிற கதை உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நிற்கும். ஊரில் தேர் திருவிழா. தேரை பார்க்குறதுங்கிறதே தெய்வத்தை பார்க்கறத விட பெரிய விழம் தேரை பார்க்கறது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் தேர் பார்க்க கிளம்பி போயிட்டாங்க. இது எப்போ நடக்கும்? ஊரில் தேர் அப்படின்னு சொன்னால் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், திருவிழாவாக இருக்கும். தேர் பார்க்குறதுக்கு மொட்டை மாடியில் போய் நின்று பார்க்குறவங்க இருப்பாங்க. அது தேரை முழுமையாக பார்க்குறதுக்கு வாகாக மொட்டை மாடியிலிருந்து ஓட்டுப்புறன் இருக்கும், அங்கே போய் நின்று பார்க்குறவங்க இருப்பாங்க. அது போக தேரடியிலேயே போய் நிற்கிறவங்க இருப்பாங்க, தெருவில் நின்று பார்க்குறவங்க இருப்பாங்க. தேரை பார்க்குறதுங்கிறது தெய்வத்தை பார்க்கறதோட பெரிய விஷயம். ஏன்னா அத்தனை பரிபூர்ணமான அலங்காரத்தோட தேர் நகர்ந்து வர மாதிரி அப்படின்னு நம்ம சொன்னால் உண்மையாகவே தேர் நகர்ந்து வருதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். தடங்கள் இல்லாமல் தடதடன் தேர் இறங்கி வந்து வரதை பார்க்குறது, தெருவில் வரதை பார்க்குறது மெய்மறக்கக்கூடிய ஒரு காட்சி. நம்ம கதாநாயகி சின்ன பெண் குழந்தை கோமுன் பேர், ஒரு வீட்டில் வேலைக்கு இருக்கக்கூடிய பெண். உடல்நிலை சரியில்லாத ஆட்சிக்கு துணையாக அவளை விட்டுட்டு குடும்பமே கிளம்பி தேர் பார்க்க போயாச்சு. தேர் பார்க்க போன குடும்பம் தேரை பார்த்ததோ இல்லையோ, தேர் பார்க்க குடும்பம் போயிருக்குங்கிற நினைப்பில் கண்ணுக்குள்ளே தேரை வச்சுட்டு இருக்கக்கூடிய கோமுங்கிற குழந்தை. ஆச்சி ஊரக்கத்தில் இருக்காங்க. இந்த குழந்தைக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த குழந்தையை நினைக்கிற மாதிரி வீடு கொள்ளாத வேலையாக இருக்குது. என்ன பெரிதாக செய்ய வேண்டிய வேலை, ஆற்று தண்ணீர் எடுத்து நிரப்பணும். குழாயில் தண்ணீர் வருது, ஆற்று தண்ணீர் குழாயில் வருது அப்படின்னு சொன்னால் அது இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் நிரப்பி வைக்கணும். அண்டா குண்டாலிருந்து ஆரம்பித்து சின்ன குவளையிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றிலையும் முடிஞ்சால் உள்ளங்கையில் கூட எடுத்து வைக்கணும். அந்த அளவுக்கு எல்லாவற்றிலையும் தண்ணீரை நிரப்பி வைக்கணும். இதற்கு முன்னால் ஒரு வேலை பார்த்த வீடு வேறு மாதிரி வீடு. அந்த வேலை பார்த்த வீடு ஒரு மருத்துவருடைய வீடாக இருந்தது. அந்த வீட்டுடைய தரைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னு மிக அழகான வர்ணனை. அது போக இந்த வீட்டில் இருக்கும்போது இந்த வீட்டில் ஒரு சின்ன இடம், அந்த சின்ன இடத்துக்குள்ளே ஒரு முருங்கை மரம் இருக்குது, ஒரு அரளி இருக்குது, ஒரு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலை பழத்தை அந்த குழந்தைங்க ருசித்து சாப்பிடக்கூடிய மாதிரி, அரளி பூவை பறிக்கிற மாதிரி சின்ன இடத்துக்குள்ளே இவ்வளோ அழகாக, அதுவும் அந்த மரத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுவார், கை கட்டாத தூரம் நெடுநெடுந்து வளராமல் குட்டையாக இந்த குழந்தைகள் உயரத்திற்கே வெட்டிவிடப்பட்ட மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மூன்று மரங்கள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கக்கூடிய தொழுவும், அங்கே இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, இப்போ வந்து சேரும்பொழுது கால்கள் தள்ளாட இருந்த அந்த கண்ணுக்குட்டி இப்போ வளர்ந்தாச்சு. வளர்ந்து பிறந்தபோது இருந்த அந்த ரோமங்களெல்லாம் முதிர்ந்து இதனுடைய சிவப்பு நிறம் இப்போது செவலையாக இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி குறும்பு ரொம்ப பண்ணுது. தலையிலேருந்து கும்பு வரப்போகுதுன்னு தலையினுடைய நெற்றி மேடு முளைச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. அம்மாவுக்கு பின்னால் ஒதுங்கிக்கும் ஆள் யாரவும் கேட்டதுன்னா கட்ட விடாது.
இதெல்லாம் இவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. முக்கான அதே நேரத்தில் அப்படியே அண்ணாந்து பார்க்குறேன், இங்கே பாரு இங்கே பாருன்னு யாரோ கூப்பிடுறாங்க. நிமிந்து பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டில் அந்த ஓட்டுப்புறன் பக்கத்தில் என்ன நின்றுட்டுருக்காங்கன்னா ஆட்கள் நின்றுருக்காங்க. எல்லோரும் தேர் திருவிழாவில் வரப்போகிற தேரை பார்க்க நீ வரலையா அப்படின்னு. இவளுக்கு இந்த வீட்டு வாசல் எங்கே இருக்குது, வீட்டு வாசல் இல்லாமல் கொல்லைப்புறம் வழியாக போகணும்னா சுற்றி தான் போகணும், தேர் பார்க்கணும்னு உண்மையாகவே ஆசையாக இருக்குது. இவ கையில் ஒரு நாலனா கொடுத்துருக்காங்க. வீதி வழியாக ஒரு மிட்டாய்க்காரன் போவார், அவர் இந்த வீதியில் எல்லார் வீட்டு வாசலையும் நிறுத்த மாட்டார், சில இடங்களில் மட்டும் நிறுத்துவார். இன்றைக்கி இவளுக்கு தோணுது, இந்த நாலனாவை கொடுக்கும்பொழுது மொத்தத்தையும் செலவழிக்காதேன்னு தான் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த நாலனாவிலேருந்து ஒரு 5 பைசாவுக்கு இந்த மிட்டாய் வாங்கி சாப்பிட்டால் நல்லா தான் இருக்கும். ஓடிப்போய் பரனில் துளாவி அதிகம் சத்தம் போடாமல் ஆட்சி எழுந்திருக்காமல் போய் தனக்கு கொடுத்த அந்த நாலனா காசு, அந்த ஒற்றை காசை கொண்டு வரதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார். அவரை காணும் அப்பவும் தன்னை மனதையும் ஆறுதல் படுத்திக்கிறார். இந்த இதை முறிச்சிருந்தோம்னா ஒரு 5 பைசாவுக்கு மிட்டாய் வாங்கியிருக்கலாம், ஆனால் 5 அதை முறிச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது செலவாயிடும், காசு அப்படியே மிச்சமாக இருக்கட்டும் கொண்டு போய் வைக்கிறேன். சரி, இப்படி பார்த்தா பெரிய பெரிய தூண்கள் இருக்கக்கூடிய வீடு, அந்த தூண்கள் எல்லாம் வாயிற்கதவு வரைக்கும் வருது, இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. தன்னந்தனியாக முன்னால் தாழ்வாரத்தில் உட்காந்து அந்த தூண்களுடைய நிழல் இவள் மேலே 8 கால் பூச்சி மாதிரி சிலந்தி மாதிரி பரவ உட்காந்துருக்கிறதுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பேசாமல் ஆச்சி கூடயே உள் ரூமில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு உள்ளே வர வந்து ஆச்சிக்கிட்ட நிற்கும்போது ஆச்சி அப்போ தான் எழுந்திரிச்சிருக்காங்க. எல்லோரும் தேர் பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு ஆச்சி எழுந்திரிச்சு உட்காரன், நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு குழந்தை சொல்லுவாங்க, நீ போய் பார்த்துட்டு வா, நீ போய் பார்த்துட்டு வா மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. சொல்லும்போது இவளுக்கு போகணும்னு தோணுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் எப்படி வீட்டு வேலையை விட்டுட்டு ஆச்சியை தனியாக விட்டுட்டு போக முடியாது, வேலைகளெல்லாம் முடிச்சுட்டாய்வே. சில சமயம் அரைக்க போடும்போது அரைச்சிட்டு இருக்கும்போது அந்த மிட்டாய்க்காரர் வருவார், அந்த வேலைகள் கூட இல்லை. இன்றைக்கி எல்லாம் முடிச்சாச்சு, எல்லோரும் தேர் பார்க்க போயிருக்காங்க, எல்லோரும் தேர் பார்க்க போயிருக்காங்க. தேர் நடந்து வரது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குமா, ஆச்சிக்கு நல்லாவே புரியும், இந்த சின்ன குழந்தை தானே, நீ போ அப்படின்னு சொன்னாங்க. போல ஆச்சி அப்படின்னு உட்காந்துட்டு ஆச்சியோட காலை பிடிச்சிட்டு இருக்கோம். பார்த்தா தேருக்கு திருவிழாவுக்கு போனவங்க எல்லோரும் திரும்பி வராங்க. வரும்போதே வாய்க்கொள்ளாமல் பார்த்த தேர் திருவிழாவை ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லி சொல்லி மகிழ்ந்துக்கிறாங்க. அந்த வர்ணனையை கேட்கும்போது குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேர் எவ்வளோ அழகாக இறங்கி வந்தது, எந்த தெருப்பக்கம் எப்படி நின்றுது, அதனுடைய விழாப்பக்கம் எப்படி கொடிகள் இருந்தது, தெய்வம் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் சொல்ல சொல்ல குழந்தைக்கு நெஞ்சு முட்டை வருது ஆசை. இரவு நேர உணவுக்காக கண்டிப்பாக பொட்டுக்கடலையும் தேங்காயும் வேணும், சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா, தேங்காயும் குறைவாக இருந்தாலும் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதுதான் அவளுக்கு வாய்ப்பு. ஓடுற கடைக்கு ஓடுறேன், கடைக்கு ஓடி சொன்ன பொருளை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கும்பொழுது அந்த முக்கு திரும்பினா நிலையில் தேர் நின்றுட்டுருக்கு. ரொம்ப அழகான வர்ணனையாக இருக்கும், குட்டியானுடைய தும்பிக்கை மாதிரி துவண்டு போய் நிற்கக்கூடிய அந்த தேர் படம், அதுவும் என்னைய ஓலைகளுக்கு இடையில் தேடி தேடி எடுக்கக்கூடிய அந்த ஓலையை தேடி எடுக்கக்கூடிய அதனுடைய தும்பிக்கை மாதிரி துவண்டு கிடக்கக்கூடியது. அதன் மேலே காவல்துறையில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க. தேர்வடத்து மேலே உட்காரலாமான்னு இந்த குழந்தை மனசில் தோணுது. அவங்க பீடி குடிக்கிறாங்க, ஐயோ அப்படி செய்யலாமா அப்படின்னு தோணுது. தேரை பார்க்க பார்க்க அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்களை தாண்டி தேர் அவள் மனதுக்குள்ளே நிறைஞ்சு வழியுது. வாங்கிட்டு வர சொன்ன பொருளை கையில் வாங்கி வச்சு தேரை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். நிலையில் நிற்கக்கூடிய தேரை ரொம்ப அழகாக வண்ணதாசன் அதை முடிப்பார். இப்படி அதை கண்கொள்ளாமல் பார்த்து பார்த்து அழகாக பருகி பருகி நிற்கக்கூடிய அந்த சின்ன பெண் குழந்தையினுடைய அந்த தோற்றத்தை நிலையில் நின்றவாறு தேரும் பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லோரும் தேர் பார்க்க போகிறோம், எத்தனை பேர் தேர் பார்க்கும், என்றைக்காவது இப்படி யோசிச்சுருக்கோங்க. எத்தனை பெரிய காருண்யமும் பெருங்கருணையும் இருந்தால் தன்னை பார்க்க முடியாமல் மற்றவர்களோடு ஓடி வந்து தன்னை பார்க்க முடியாத குழந்தையை, நிலையில் வந்து நிற்கக்கூடிய தன்னை பார்க்கக்கூடிய குழந்தையை திரும்பி பார்க்கறதாக தேர் ஒரு உயிருள்ள பொருளாக அந்த குழந்தையை பார்க்குது அப்படின்னு முடிச்சிருப்பார். உண்மையாக அதை முடிக்கும்போது பெரிய ஆச்சரியமாக தோணும். எல்லாரும் எல்லாவற்றையும் பார்க்குறோம், ஏன் பல நேரங்களில் கடவுளை பார்க்கறதுக்காக போகிறோம், கடவுளை பார்க்க போகிறோம் தான் போகிறோமே தவிர அதை தவிர பல விஷயங்களும் நம்ம காட்சிகள் கண்ணுக்குள்ளே வரும். கடவுள் எத்தனை பேரை பார்த்தாரு நம்ம இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. கதை முடியும் போது பேர் அவளை நிலையில் நின்று பார்த்து கொண்டிருந்தது அப்படின்னு முடிப்பார். உண்மையாகவே என்ன தோணும் தெரியுமா, இதுதானே பாரு, இப்படி தானே பார்க்கணும், ஒரு குழந்தையுடைய உள்மனதில் இருக்கக்கூடிய ஆசையும் ஆதங்கத்தையும் இப்படி தானே பார்க்கணும். அது வீட்டு வேலைக்கு இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தா என்ன, வீட்டு எஜமானனுடைய குழந்தையாக இருந்தா என்ன, ஏழை குழந்தையாக இருந்தா என்ன, செல்வந்தருடைய குழந்தையாக இருந்தா என்ன, குழந்தைகளுக்கு மனதில் பெரிய கற்பனை கருவூலத்தை இயற்கை கொடுத்துருக்கும் போது, அந்த ஆசைகளை கொடுத்துருக்கும் போது, அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வேலை வரும்போது அந்த ஏக்கத்தை வெளியிட முடியாமல் அந்த குழந்தை போய் நின்றது. கதையினுடைய பெயர் நிலை அப்படின்னு இருக்கும். கதை மட்டும் நிலை அல்ல, பேர் நிற்கிற இடம் மட்டும் நிலை அல்ல, கதை நம்ம மனதில் நிலையாய் நிற்கிறதுக்கும் இதுவே பெரிய காரணமாக இருக்கும். குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு முறை வாசித்து காண்பீங்க. பேரும் தெரியும், பேர் நிற்கக்கூடிய நிலையும் தெரியும், பேர்க்க பேரை பார்க்க முடியாத குழந்தை, அந்த குழந்தையை தேர் பார்த்ததும் உங்கள் குழந்தைகளுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.